ஸோ ஹாய் வீலர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம கூட எக்ஸ்ட்ரீம் 125R தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ சமீபத்தில் ஹீரோ அறிமுகப்படுத்தப்பட்ட 125cc பைக். ஸோ இமேஜில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் கேஆர்டி மோட்டார்ஸ் திருச்சி, இவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஹீரோ பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாக இவங்களோட டிசைன் லாங்குவேஜே மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 7-8 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹீரோ ஹீரோ ஹோண்டா விட்டு பிரிஞ்சு வந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டிசைனில் பண்ணி டிசைன் சொதப்பல்கள் நிறையா பண்ணுவாங்க. பட் சமீப காலமாக இவங்க டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் இவங்களோட மோட்டர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இம்ப்ரெஸ் ஆன வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பல்ஸ் தான். எனக்கு எக்ஸ்பல்ஸோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சமீபத்தில் அறிமுகமான கரிஷ்மாவாக இருக்கட்டும், மேவரிக்காக இருக்கட்டும், அண்ட் இந்த வெஹிக்கிளாக இருக்கட்டும், டிசைன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் டீட்டெயிலிங் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஹெட்லைட்டில் இருந்தே வருவோமே. ஸோ இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டட் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்ஸ் டிசைன் பார்க்கும்போதே ஒரு சூப்பர் பைக்கோட டிசைன் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நைட் டைம் விசிபிலிட்டியுமே பெட்டராகவே இருக்குது. இருந்தாலும் உங்கள் நைட் டைமில் எடுத்த ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃபியூல் டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேரிங் மாதிரி கொடுத்து 125R அப்படின்னு கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்கரான ஒரு ஃபியூல் டேங்க் தான். 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மஸ்குலரான ஒரு டிசைனில் இந்த வெஹிக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டெயில் போஷர் பொறுத்த வரைக்கும் அந்த கிராப் ரயில் வந்து பிடிக்க ரொம்பவே வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டெயில் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டெயில் லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஹால்ஸோ எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து டயர் ஹக்கர் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இதோட சீட் ஹைட் வந்து, அதாவது பிலியன் சீட்டோட ஹைட் வந்து 794mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு லென்த்தான ஒரு சீட்டு தான் வந்து, சாரி, ரொம்ப ஒரு ஹைட்டான ஒரு சீட்டாக தான் வந்து வடிவம் வச்சுருக்காங்க. பட் எனக்கு இந்த சீட்டோட கம்ஃபர்ட் லெவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உட்காந்த ஒன்றை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெஹிக்கிளோட ஒரு டக்கான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ ஃபீல் டேங்க்கில் வந்து கரெக்டாக கால் வந்து ஃபிட் ஆகிடுது. ஸோ உட்காரும் போது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ உட்காரும் போது அந்த ரைடிங் போஷரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓட்டும் போதும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இந்த வெஹிக்கிளை வந்து ஹேண்டில் பண்ணுற வகையில் இந்த ரைடிங் போஷர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக கீழே வந்து காலை வைக்க முடியுது. ஸோ ரெண்டு காலையுமே தாராளமாக என்னால் கீழே வந்து வைக்க முடியுது. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து என்னோடய ஹைட் கம்மியாக தான் இருக்கார். இவர் உட்கார சொல்லுவோம், கால் ரெண்டு காலம் வைக்க முடியுதா ப்ரோ? ஓகே. ஸோ இவரோட ஹைட்டுக்குமே வந்து ரெண்டு காலம் வந்து கீழே வைக்க முடியுது. நம்ம பில்லியன் சீட்ல உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் மேலே ஏறி உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் பில்லியன் சீட் வந்து கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் அப்பா அம்மாவெலாம் உட்கார வைக்கணும்னும் போது அது கஷ்டம்தான். மேபி யங்ஸ்டராக இருக்கிறவங்க ஏறி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுவேன். உட்காந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. குஷனிங் லெவல்ஸும் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ்க்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து செல்ஃப்கான கண்ட்ரோலு அண்ட் ஹிஞ்சின் கில் ஸ்விட்ச் வந்து ஒரே ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம்க்கான கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசார் ஸ்விட்சாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஹாரன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஒரு குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் கிளியராக பகல் நேரங்களில் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், அதுமாதிரி டைம் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கியர் போஷர் இண்டிகேட்டர் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளியரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் 37mm சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோவா பிராண்டோட மோனோ சஸ்பென்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான். ஸோ ஒரு ப்ரீமியம் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த 125cc செக்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி டயருமே வந்து ரியர் டயர் வந்து வைடரான 120 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 90x90 செக்ஷன்ஸ் வந்து டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 17 இன்ச்சஸ் வீல்ஸில்
ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்கு. ஸோ இங்கே இவங்க ஏபிஎஸ்மே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கிற வகையில் அவங்க கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஏபிஎஸ் போகிற மாடலில் ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த 125cc செக்மெண்ட்லேயே இல்லாத நிறைய விஷயங்களை இந்த பைக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும் ஹீரோ நிறுவனம். ஸோ அடுத்ததாக எக்ஸ்ட்ரீம் 125ஓட இன்ஜினுக்கு வருவோம். இது ஒரு 124.7cc கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 11.4 PS பவரும் 10.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். 5-speed கியர்பாக்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெஹிக்கிளோட 0 to 60 and 0 to 80 பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆக்சுவலாக கம்பெனி சொல்லக்கூடியது 0 to 60 பார்த்தீங்க அப்படின்னா 5.9 seconds இந்த வெஹிக்கிள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னோடய வெயிட்டுக்கு மேபி கொஞ்சம் அதிகமாக போயிருந்துருக்கலாம். பட்டு இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டும் போது ஒரு 125cc பைக் ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை. ஒரு 150cc பைக்ஸ் ஓட்டினா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 7000 RPM மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு 80 or 90 க்ரூஸ் பண்ணாலுமே வெஹிக்கிளில் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 100 ரேஞ்ச் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு 80-90 வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. யூஸ்வலாக நான் ஒரு 125cc பைக்ஸ் அப்படின்னாலே அதிகபட்சம் ஒரு 70 மேலே போகாதீங்க, 70-80 மேலே அந்த வெஹிக்கிளை ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த வெஹிக்கிள் 90 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 80-90 இல்லை ஒரு 100 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை. ஸோ ஸ்ட்ரகிள் ஆகாமல் வந்து போகுது. பவர் டெலிவரியும் நல்லா லீனியராக டெலிவரி பண்ணுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஒரு 150cc பைக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளையும் உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது. வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேடு பள்ளமான பகுதிகளில் நீங்கள் ஓட்டினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பில்லி அப்படிங்கிறது அடிப்படவே இல்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வெஹிக்கிளில் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணதை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ஆல்சோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட மைலேஜுமே இவங்க சொல்லக்கூடியது 66 km மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 50-55 கொடுத்தாலுமே வந்து மைலேஜ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராக கொடுக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ யாராவது யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் தான், இவங்க லான்ச் பண்ண இந்த ப்ரைஸிங் வந்து ரொம்ப அக்ரஸிவான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். 95,000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் இவங்களோட பேசிக் மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மாடலில் வந்து டிஸ்க் பிரேக் உண்டு, சிபிஎஸ் வரும், ஏபிஎஸ் இல்லாத மாடல். ஏபிஎஸ் உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5,000 தான் விலை அப்படிங்கிறது அதிகமாக வருது. இதுக்கிட்ட ஆன்ரோடு காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 118,000 இருந்து டாப் மாடல் ஒரு 128,000 தான் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த வெஹிக்கிளில் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. காலேஜ் போகிற பசங்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வெஹிக்கிளை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு எல்லாமே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நெகட்டிவாக எனக்கு பெரிய எந்த ஒரு விஷயங்களும் தென்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு பெஞ்ச்மார்க் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டாக இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட எந்தெந்த வெஹிக்கிளை கம்பேரிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் அதிகமான கம்பேரிஷன்ஸ் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்.